முதல்வன் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். ஒருவர் ஒரு நாள் மட்டும் முதலமைச்சரானால் நாட்டுக்காக என்னவெல்லாம் செய்யக்கூடும் என்று அதில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. சினிமாவுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருந்தது. அதில் கூறப்பட்ட எல்லா விஷயங்களையும் நடைமுறைப்படுத்துவது சிரமம் என்றாலும், புறையோடி போயிருக்கும் துறைகளில் நாம் ஏன் சிறிய அளவிலான அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என்ற சிந்தனையை அந்த படம் எழுப்பியது. அந்த படம் உருவானதற்கு ஓர் அசாதாரணமான கதாபாத்திரம் காரணமாக இருந்திருக்க கூடும். 21ஆம் நூற்றாண்டில் நாம் இருந்தாலும் இன்னும் பெண்களுக்கு பல துறைகளில் சம வாய்ப்பு மறுக்கப்படுவது அவலமான உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அசாதாரணமான மனோதிடமும் தைரியமும் உடைய ஒரு சில பெண்களால் மட்டும்தான் நிமிர்ந்து நிற்க முடியும், வானத்தை வசப்படுத்த முடியும். அவ்வாறு தானும் நிமிர்ந்து இந்திய பெண்களையும் உலக அளவில் தலைநிமிர வைத்திருக்கும் ஓர் அதிசய மங்கையைத்தான் சந்திக்கவிருக்கிறோம். தான் தேர்ந்தெடுத்த துறையில் துணிந்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு உலகத்தின் கவனத்தையும் ஈர்த்திருக்கும் அந்த வித்தியாசமான பெண்ணின் பெயர் கிரண் பேடி. 1949ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி அம்ரிட்சரில் பிறந்தார் கிரண் பேடி. 4 மகள்களில் 2ஆம் அவர். பழமைவாதத்தில் நம்பிக்கையில்லாத பெற்றோர். அதனால் சிறு வயதிலிருந்து சிறகடித்து பறக்க முடிந்தது கிரண் பேடியால். சராசரி இந்திய பெண்ணுக்கு கிடைக்காத வாய்ப்புகளும் கல்வியும் அவருக்கு கிட்டியது. வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி சிறப்பாக கல்வி கற்றார் கிரண் பேடி. சட்டத்துறையில் இளங்கலை பட்டமும் அரசியலில் முதுகலை பட்டமும் பெற்றார். பின்னர் போதை புழக்கம் மற்றும் குடும்ப வன்செயல் ஆகிய துறைகளில் ஆராய்ச்சிகள் செய்து முனைவர் பட்டம் பெற்றார். கல்வியில் மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்கினார் கிரண். டென்னிஸ் போட்டிகளில் பல தேசிய விருதுகளை வென்றார். 1972ல் தமது 23ஆவது வயதில் இந்திய போலீஸ் படையின் பெண் அதிகாரியாக சேர்ந்து புருவங்களை உயரச் செய்தார். இந்தியாவிலேயே போலீஸ் அதிகாரியாக சேர்ந்த முதல் பெண் அவர்தான். பணியில் சேர்ந்த நாளிலிருந்து நேர்மை, மனிதாபிமானம் ஆகிய இரு பண்புகளை தைரியமாக வெளிப்படுத்தினார் கிரண் பேடி. ஆரம்பத்தில் அவர் போக்குவரவு போலீஸ் துறையில் அதிகாரியாக இருந்தார். சாலைகளில் உயர் அதிகாரிகளின் வாகனம் என்று தெரிந்த போதும் அவர்கள் தவறு செய்திருந்தால் அச்சமின்றி அபராத சீட்டுகளை நீட்டினார். ஊழல் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அவரது அதிரடி நேர்மை விரோதிகளை பெற்றுத்தந்தாலும் அவரது வேலை திறனும் கடமை உணர்வும் கிடுகிடுவென பதவி உயர்வுகளையும் பெற்றுத்தந்தது. போலீஸ் துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் அடைக்கும் துறையாக மட்டும் இல்லாமல், குற்றவாளிகளுக்கு உதவும் ஒரு துறையாக, அவர்களின் மறுவாழ்வுக்கு வழிகாட்டும் ஒரு துறையாக இருக்க வேண்டும் என்று அழுத்தமாக நம்பினார் கிரண் பேடி. அவரது நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய சவால் அவரது தோள்களில் சுமத்தப்பட்டது 1994ஆம் ஆண்டு. திகார் சிறைச்சாலை ஆசிய பசிபிக் வட்டாரத்திலேயே ஆக பெரியதும் மிக மோசமானதுமான சிறைச்சாலை. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்ற பதவி உயர்வோடு அந்த சிறைச்சாலையை நிர்வகிக்கும் பொறுப்பு அவருக்கு தரப்பட்டது. சுமார் 11,000 கைதிகள், பெரும்பாலும் ஆண்கள். ஒரு பெண்ணால் என்ன சாதிக்க முடியும் என்று நினைத்தவர்கள் மூக்கின் மேல் விரல் வைத்தனர் 2 ஆண்டுகளில். அந்த சிறைச்சாலையில் ஊழல் மலிந்திருந்தது, போதை புழக்கம் பரவலாக இருந்தது, மிக மோசமான நிலையில் கைதிகள் வைக்கப்பட்டிருந்தனர். மற்ற அதிகாரிகளைப் போல் அலுவலகத்தில் உட்கார்ந்து ஆணை பிறப்பிக்காமல் ஒவ்வொரு கைதியாக சந்தித்து பேசினார் கிரண். ஒரு பெரிய புகார் பெட்டியை நிறுவி தவறு செய்யும் அதிகாரிகளை பற்றி புகார் எழுதி அதில் போடுமாறு கைதிகளுக்கு ஊக்கமூட்டினார். அந்த புகார் பெட்டியின் சாவியை தானே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புகாரையும் படித்து தகுந்த நடவடிக்கை எடுத்தார். சிறை ஊழியர்களும் அதிகாரிகளும் விழித்துக் கொண்டனர். நாம் ஒழுங்காக நடத்தப்படுவோம் என்ற நம்பிக்கை கைதிகளுக்கு வந்தது. முறையான கழிவறை வசதிகள் செய்து தரப்பட்டது. ஊட்ட உணவு வழங்கப்பட்டது. போதை புழங்கிகளுக்கு சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரார்த்திக்கவும் தியானம் செய்யவும் கைதிகள் ஊக்குவிக்கப்பட்டனர். படித்த கைதிகள் படிப்பறிவு இல்லாத கைதிகளுக்கு எழுத படிக்க கற்றுத்தந்தனர். சட்டம் படித்திருந்த கைதிகள் மற்ற கைதிகளுக்கு சட்ட ஆலோசனை வழங்க ஊக்குவிக்கப்பட்டனர். அடுத்து விப்பாசனம் என்ற ஒரு வித்தியாசமான தியான பயிற்சியை அறிமுகம் செய்தார் கிரண்.
அந்த 10 நாள் பிரார்த்தனை தியான திட்டத்தில் சுய ஒழுங்கை கற்றுக்கொண்டு தங்களுடைய இருண்ட இறந்த காலத்தை நினைத்து வருந்தி திருந்தினர் கைதிகள். 2000 ஆண்டுகளுக்கு முன் அசோகர் விபாசன பயிற்சியை செய்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பல நூற்றாண்டுகள் வழக்கொழிந்து போயிருந்த அது கிரண்பேடியால் மீண்டும் இந்தியாவில் புத்துயிர் பெற தொடங்கியது. இன்று திகார் சிறைச்சாலையில் மாதத்திற்கு 2 முறை அந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. கிரண் பேடியின் பரிவான வித்தியாசமான அதே நேரத்தில் கட்டொழுங்கான நிர்வாகத்தின் கீழ் அந்த திகார் சிறைச்சாலை குற்றவாளிகளின் பாலைவனம் என்ற நிலையிலிருந்து திருந்தியோருக்கான சோலைவனமாக மாறியது. நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிறம் உடைத்துவிடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகளை உடைத்துவிடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிறம் உடைத்துவிடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகளை உடைத்துவிடும். தன் அனுபவங்களை அவர் இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள் என்ற நூலாக எழுதினார். அதில் குற்றத்தடுப்பு, சிறைச்சாலை நிர்வாகம், சமூக காவல் முறை ஆகியவை பற்றி வித்தியாசமான கருத்துக்களை அவர் வெளியிட்டார். சிறை நிர்வாகத்தில் திங்கிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் என்ற அணுகுமுறையை பயன்படுத்தி அவர் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் உலகின் புருவங்களை உயர்த்தின. அவரது நூல் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்திய போலீஸ் துறைக்கு அவர் ஆற்றிய உன்னத பங்கு ஐக்கிய நாட்டு சபையின் கவனத்தையும் ஈர்த்தது. ஜனவரி 2003 ஐக்கிய நாட்டு அமைதிப்படையின் நடவடிக்கைகளுக்கு கிரண் பேடியை ஆலோசகராக நியமித்தார் தலைமைச் செயலாளர் கோஃபி அனான். இந்தியாவில் வேறு எந்த ஆண் போலீஸ் அதிகாரிக்கும் கிடைக்காத அந்த கௌரவத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மிகச்சிறந்த சேவையாற்றினார் கிரண். போலீஸ் துறையில் ஆற்றிய பங்கை தவிர்த்து கிரண் பேடி 2 புகழ்பெற்ற தொண்டூழி அமைப்புகளை உருவாக்கினார். போதை புழங்கிகளின் மறுவாழ்வுக்காக 1988 அவர் தொடங்கிய நவஜோதி என்ற அமைப்பு இதுவரை சுமார் 12,000 போதை புழங்கிகளுக்கு மறுவாழ்வு அளித்துள்ளது. 1994 அவர் தோற்றுவித்த இந்திய விஷன் அறக்கட்டளை தினசரி 1,000,000 ஏழை சிறுவர்களுக்கு ஆரம்ப கல்வியையும் பெண்களுக்கு முதியோர் கல்வியையும் சேரிப்புறங்களில் வாழ்வோருக்கு தொழில் பயிற்சி மற்றும் ஆலோசனை சேவையையும் வழங்கி வருகிறது. குறிப்பாக கைதிகளின் பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டி இன்னொரு குற்றவாளி உருவாவதை தடுப்பது அந்த அமைப்பின் உன்னத நோக்கம். 2 அமைப்புகளுமே அனைத்துலக அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெற்றிருக்கின்றன. கிரண் பேடியின் உன்னத பங்களிப்புக்கு பெருமை சேர்க்கும் வகையில் எண்ணிலடங்கா விருதுகள் அவரை நாடி வந்த வண்ணம் உள்ளன. 1980 இந்தியாவின் தலைசிறந்த பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1994 ஆசியாவின் நோபல் பரிசு என்று வர்ணிக்கப்படும் ரமோன் மக்சேசே விருதை அவருக்கு வழங்கி கௌரவித்தது பிலிப்பீன்ஸ் அரசாங்கம். இந்த ஆண்டு மட்டும் 2 விருதுகள், அவற்றுள் ஒன்று சமூக நீதிக்கான அன்னை திரேசா விருது. இதோ கிரண் பேடி. Well, I would say that anybody who's listening, you got your 5 senses intact. You got your 5 senses which nature gifts you as you're born. I think you're already gifted. உங்களுக்கு 5 புலன்களையும் இயற்கை தந்திருந்தாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று அர்த்தம். 5 புலன்களும் இயற்கை உங்களுக்கு தந்திருக்கும் பரிசு. அந்த பரிசை மூலதனமாக கொண்டு நீங்கள் உலகுக்கு என்ன பரிசளிக்க போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். சிறைச்சாலை என்ற மறக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு துறையிலும் அசாதாரணமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வர கிரண் பேடியால் முடிந்ததற்கு காரணம் அவரிடம் இருக்கும் பரிவு, நேர்மை, கட்டொழுங்கு போன்ற பண்புகளும், மனித உயிர் மதிப்பு மிக்கது, குற்றவாளிகளையும் நல்லவர்களாக மாற்ற முடியும், தொண்டூழியம் மூலம் உலகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பனவற்றில் அவருக்கு இருக்கும் அசைக்க முடியா நம்பிக்கையும் தான். ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு கிரண் பேடி இருந்தால் போதும், மனுக்குலம் சில அங்குலங்கள் முன்னேறும். அவரது பண்புகளை பின்பற்றும் எவருக்கும் எந்த வானமும் வசப்படும். வானம் வசப்படுமே. 96.8